உங்க பொண்ணுக்கும் ஆகாஷ பிடிக்கும் சார். அவங்களும் ஆகாஷ லவ் பண்றாங்க. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானே சரியான நேரம் பார்த்து சித்திக்கிட்ட பேசி உங்ககிட்ட பேச சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அத நீங்க முடிவு பண்ண கூடாது தம்பி. என் பொண்ணு அனு அப்படிப்பட்டவ கிடையாது, எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ தம்பிக்காக அண்ணன் சப்போர்ட் பண்ற ட்ராக். எங்க பையனும் ஒன்னும் பொண்ணுங்க பின்னாடி சுத்தரவ கிடையாது. இதோ இவளை ஆபீஸ்க்குள்ள விட்ட பாவத்துக்கு அப்படியே இவ அக்காவை என் பையன் கூட கோத்து விட்டுட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நிறுத்துறீங்களா? உங்க பையனுக்கும் அனுவுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த விஷயமே எனக்கு லேட்டா தான் தெரியும். நான் நீங்க சொல்ற மாதிரி கேவலமான வேலைய பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓ, நான் படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த கூட்டம் இங்க வரக்கூடாதுன்னு. இவ இங்க பொட்டிக்கு வைக்க கூடாதுன்னு சொன்னேன். ஒருத்தராவது என் பேச்ச கேட்டீங்களா? இங்க அபி பொட்டிக்கு வைக்கலன்னாலும் நடக்கிறது நடந்துதான் தீரும் மனோகர். ஏன் எதுக்கு எதையும் முடிச்சு போட்டு சம்பந்தப்படுத்தி பேசுற? இது ராகுவோட வீடு, இங்கே எனக்கும் முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. அந்த உரிமையோட அடிப்படையில தான் நான் அபியே இங்க பொட்டிக்கு வைக்க சொன்னேன். இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் அபி பொட்டிக்கு வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆகாஷ் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை கூட எங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது அணு கூட சேர்ந்து வாழ்ந்த மட்டும்தான் முடியும். சித்தி, நான் மனுஷையா? ஏண்டி அணு, இங்க எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. உன்னை வச்சு ஆள் ஆளுக்கு பந்தாடிட்டு இருக்காங்க. நீ ஏன் அணு இவ்வளவு அமைதியா இருக்க? அந்த பையனுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கூட வா. நான் இதான் கேட்க நினைச்சேன். நானும் தான் அணு. இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உன் மனசுல எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி வாமா, நாம போலாம். சொல்லுங்க அண்ணா, உங்க மனசுல இருக்கிறத எல்லார் முன்னாடியும் தைரியமா சொல்லுங்க. தம்பி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பையனை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் உன் மனசுல இல்லைன்னு சொல்லிட்டு இப்பவே என் கூட வா. வா போலாம் அண்ணா. என்னங்க இது, புட்டிக் திறக்கலான்னு வந்தா இங்க அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன கன்க்ளூஷனுக்கு தான் வர்றாங்கன்னு நம்மளும் பாப்போம். ஏய், பாப்பா சொன்ன மாதிரி சொல்லிட்டு வா அனு. வா வான்னு சொல்றேன்ல அனு. ஏய், சொல்ல முடியலமா என்னால.